எவ்வளோ? 10,000 வருமா? அது 5,000 வருமானா? நம்மளுங்க அவ்வளோதான் ஓட்ட மாட்டோம். ஸோ ஹாய் எல்லோரும், ஒன் திஸ் இஸ் ஆகாஷ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, ஜிபி ரோடு. ஸோ ஜிபி ரோடு வந்து என்ன ஃபேமஸ் பார்த்திங்கன்னா, அவங்க கார் அசசரிஸு, எக்ஸ்ட்ரா அசசரிஸு, பைக்குக்கும் எக்ஸ்ட்ரா அசசரிஸும் நிறைய கிடைக்கும். ஸோ மெயின் மெயின் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்திங்கன்னா, காரோட அலாய்ஸு, அதுக்கப்புறம் கார் டயர்லாம் இந்த ஜிபி ரோடு ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே எதுக்கு வந்துக்கும் பார்த்திங்கன்னா, ஸோ உள்ள பார்த்திங்கன்னா ஒரு குடன் வந்திருக்கும், செகண்ட் ஹேண்ட் குட் ஹெல்த் டயர் வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட டயருக்கு பாருங்கள், உள்ளே எக்கச்சக்கமாக, நான் உள்ளே போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன், எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதுவும் எல்லாமே உங்களுக்கு வந்து 60-70% வந்து டயர் ஹெல்த்தோடு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸும் கம்மி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து கார் மட்டும் இல்லை, பைக்குக்கும் வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் நல்ல ஹெல்த்தோட டயர் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதோட குடன் தான் இது. ஸோ இன்றைக்கி அந்த வீடு தான், எங்கள் கார் வந்து 4 டயரும் காலி. ஸோ அது எந்த அளவுக்கு காலி நான் உங்களுக்கு காட்டுறேன், சேஞ்ச் பண்ணும்போது. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், நாலுமே வந்து ஃபுல்லாக செட்டோட மாற்ற போகிறோம். ஒரு டயர் பார்த்தீங்கன்னா 3,000-3,500 வந்து வரும் ஒரிஜினல் ப்ரைஸு. இப்போ இங்கே வந்து எவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு போக போக வீடியோவில் காட்டுறேன். ஸோ என்ன மாதிரி இருக்குது, எப்படி மாற்றுறாங்க, எவ்வளோ ப்ரைஸு. ஸோ காருக்கு மட்டும் இல்லை, பைக்குக்கும் டயர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஏ அப்படிக்கோ, நம்ம டயர் குடன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கடையோட லொக்கேஷன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜிபி ரோட்டில் லாஸ்ட்டு வந்தீங்கன்னா டெட் எண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்கும், ஓம் ஸ்ரீ சாய் ராம் சொல்லிட்டு. ஸோ இந்த கடை தான், இவங்க குடனுக்கு தான் போனோம். லேண்ட்மார்க்கு ஆப்போசிட்டில் கார் ஜங்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட கடை. கடை சாம்பிளே எவ்வளோ இருக்கு மட்டும் பாருங்க. இங்கே தான் வந்து எல்லா கஸ்டமருக்கும் வந்து காட்டுவாங்க, உள்ளே அவ்வளோ சைடில் விட மாட்டாங்க. ஸோ என்னை வந்து விடுறாங்க, வாங்க உள்ளே காட்டுறேன்ட்டு. அது இங்கே இல்லை வேலை, நெட்டில் அந்த பிரிட்ஜ் ஸ்டோனு அந்த மாதிரி இல்லையாண்ணா, பிரிட்ஜ் ஸ்டோன் இல்லை, அது கூட லைஃப் வரும். பைக்கு பைக்கு டயர் எவ்வளோ ஆகுது? RM5 V3. இதெல்லாம் இதுமே செகண்ட்ஸ் எவ்வளோ? 1000 ரூபா. இது மாதிரி கேட்டேன் சார், எவ்வளோ? 10,000 வருமா? அது 5,000 வருமானா? நம்மளுங்க அவ்வளோதான் ஓட்ட மாட்டோம். அது என்ன பில்டிங் அது? பெருசாக இருக்கு. ஆ, ஸ்டார்டிங்கில் 615 தான் வருதுன்றாரு. எவ்வளோ டயர் இருக்கு? உளுந்துற போகிறேன் உள்ளே வரும்போது.
70% வந்து எடுத்துருக்கு. ஸோ எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் கார்ட்ரேட் வியரு டிடபிள்யூஐன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கை உள்ளே போகணும். ஸோ இது மேலே வெளியே இருந்துச்சுன்னா டயர் வந்து 45 ரூபாய் எடுத்துருக்கும். ஸோ இதில் மேலே ஒர்க் பங்க் மற்றதில் உள்ளே இருக்கும். டயர் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க, ஒரு பேடனும் இருக்காது. நான் கரெக்ட் மஸ் காட்டுறேன். நான் வேற யாரும் வந்து வந்து எந்த அளவுக்கு நாங்கள் டயர் வச்சுருக்கோன்ட்டு விடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நான் 5 பேர் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள் கடைக்கு காடு கொத்து. அன்றைக்கி நீங்கள் புதுசாக அப்போ தான் வந்து காடு வச்சிங்க. 5 பேர்கிட்ட உங்கள் காடு கொத்து நான் ஏற்கனவே அனுப்பிச்சி விட்ருக்கேன். இப்போ நிறைய பேர் வருவாங்க, அதனால தான் சரி பார்த்து பண்ணுங்க. வரவங்களுக்கும் நீங்கள் பார்த்து பண்ணி விடுங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் கண்ணதாசன். கண்ணதாசன் கண்ணதாசன்லாம் இல்லை, கண்ணன். கண்ணன், சரி சரி.
சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அந்த ஒன்று மட்டும் பாலிஸ் வரலையாண்ணா? புதுசாயிடுச்சு. ஸோ எல்லாமே வாங்கி மாட்டியாச்சு, பக்காவாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது டயரு, ஏதாவது ஒரு டயரு ரெண்டு டயரு வந்து போயிருச்சுன்னா புது டயர் ஒரு 3,500 கொடுத்து வாங்கிறதுக்கு, எதுவுமே வந்து ஒரு 1,700 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10,000 15,000 கிலோமீட்டருக்கும் ஓடும். இங்கே வந்து டெய்லி கம்யூனிட்டர்ஸ்னா எதுவுமே வந்து இப்போ செகண்ட் ஹேண்ட் டயர் வாங்காதீங்க. ஸோ எப்பயாச்சும் இப்போ ஆடிக்கும் அமாவாசைக்கும் ஏதோ ஃபேமிலி வெக்கேஷனு, வாரத்தில் ஒரு நாள் வந்து வெளியே போவீங்க, எப்பயாச்சுன்னா எடுப்பீங்க, மாதத்துலேயே ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி தான் எடுப்பீங்கன்னா. ஸோ இதுமாதிரி செகண்ட் ஹேண்ட் டிரைவ் போவீங்கன்னா லைஃப் நல்லாவே வரும். ஸோ இப்போ அவர் சொல்லி ஒரு வீல் அலைன்மெண்ட்டுக்காக இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போவோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ வீல் அலைன்மெண்ட் பார்க்குறேன். வண்டி ஓட்டுறது வச்சிருக்கா, வீல் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் காமிச்சிருப்பேன், எப்படி தான் வந்து செகண்ட் டயர் வந்து வச்சுக்காங்க, குடோன் எங்கே இருக்குது, எதுக்குன்னு எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். சீ காய்ஸ், நான் அந்த வீடியோ அன்டில் தென் திஸ் இஸ் காய்ஸ் சைனிங் ஆஃப், பாய்.